பார்த்ததுலே இருக்கிறதுல பெரிய குண்டு படம் இந்த படம் தான் பாருங்க. எவ்வளவு குண்டா இருக்கு, எவ்வளவு தடியா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சதஸ் ஹாய் ஹலோ நண்பா, நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள தான் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம யார் மச்சான்? கள்ளிப்பழம், அதாவது சப்பாத்தி கள்ளிப்பழம் சொல்லுவாங்க. அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிடக்கு தான் வந்திருக்கோம். அந்த பழம் எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த சைடு வாங்க. பையன் வந்து தோல்ல தூக்கி போட்டேன், முதுகுக்குள்ள வந்து முள்ளி அரிச்சு சோறும். எதுவும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். இங்கே எங்கே இருக்கு? மேலே ஃபுல்லாக இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க. கையில குத்திருச்சுனா ரொம்ப டேஞ்சர். அதே மாதிரி இதை சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் சொல்லி உங்க குரு வந்து சொல்லி கொடுப்பாரு. பாருங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கள்ளிப்பழம் வந்து சும்மா கிடக்கும், யாரும் பறிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுனால எல்லாரும் வந்து பறிக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு முள்ளு குத்திருக்கு கை, பாத்தீங்களா? கை ஃபுல்லா முள்ளே அரிச்சு இதை வந்து வெளியே போய் தான் எடுக்கணும், ரொம்ப வலிக்குது. இதுலயும் கொஞ்சம் பழம் இருந்துச்சு, இதையும் பறிச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பறிக்கணும், இல்லைன்னா க்ளோஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கையில வந்து முள்ளு எடுக்க எடுக்க எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு பாருங்க. ஒரு ஏரியா வந்து ஃபுல்லா வந்து தேடி அங்க எவ்வளவு பழம் இருக்கும் மொத்தமா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். ஆனா கையில வந்து ரொம்ப சேதமாயிட்டு இவங்க வந்து நாக்குல வந்து முள்ளு வந்து ஏறிடுச்சு. நம்ம வந்து இப்ப எவ்வளவு பழம் வந்து பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு பழத்தை வந்து எப்படி வந்து உரிச்சு சாப்பிடணும், சேஃப்டியா வந்து எப்படி சாப்பிடணும் சொல்லி இவங்க வந்து சொல்லி கொடுப்பான். சோ இப்ப எவ்வளவு பழம் இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கட்டி பண்ணுவோம். நண்பங்க பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து உரிச்ச உடனே உடனே சாப்பிடலாம்னு தோணும். ஏன்னா அந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்டியான பழம், அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஆனால் அந்த பழத்தில் ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழத்தை உரிச்சுனா ஒரு ஸ்டார் முள்ளுன்னு சொல்லி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் முள்ளை வந்து நீங்கள் எடுக்காமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களை உள்ளாக்கில் வந்து குத்திக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு வந்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆளாயிருங்க. ஸோ இந்த முள்ளை வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பிடணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் வந்து எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவுது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேர் ஒரு 50 பேருக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு 10 பேருக்கு கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த பழத்தை வந்து கொடுத்து ரிசல்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே நிறைய இடத்துல வந்து நாங்கள் பார்த்ததுனால தான் இந்த பழத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட் வந்து நல்லபடியாக வந்து நடந்திருக்கு. 10 பேர்த்துக்கு வந்து குழந்தை வந்து வந்திருக்கு இப்போ, சரியா? அதனால் யாருக்காவது உங்கள் மனைவிக்கோ உங்கள் சொந்த பந்தம் யாருக்காவது குழந்தை வந்து இல்லைன்னா இந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து பறித்து கொடுக்கலாம். ஆனால் ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த முள்ளை வந்து எடுத்துடணும் நண்பா. அந்த முள்ளை வந்து சாப்பிடும்போது தொண்டையில் செஞ்சுச்சுன்னா ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனை வந்து மாத்திரம். இந்த பழம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா எங்கள் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் ஏரியா வந்து கூடங்குளம் தான். கூடங்குளத்தில் வந்து இந்த பழம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இருக்குது. எல்லா இடமும் ரீச் ஆன அப்புறம் நம்மளுக்கும் குழந்தை இல்லை, நம்மளும் அங்கேயுமே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா பழம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்யாணத்தை வந்து தயவுசெய்து நம்ம அழிச்சிடாங்க, ஓகேவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.